ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் மாயோன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, மாயோன் மலைன்ற ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்ட பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணருடைய கோயில் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே யாருமே உள்ளே போகிறதில்ல. பூசாரியும் சரி பக்தர்களும் சரி பூஜையை முடிச்சுட்டு கோயில் நடைய சாத்திட்டு வந்துட்டாங்கன்னா 6 மணிக்கு மேலே யாருமே உள்ளே போகிறதில்ல. அப்படி தப்பி தவறிக்குது 6 மணிக்கு மேலே அந்த கோயிலுக்குள்ளே யாராச்சும் போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் சித்த பிரம்மை பிடிச்சி தான் வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே யாருமே போகிறதில்ல. இந்த டைமில் ஆர்கியாலஜிஸ்டான நம்ம படத்துடைய கதாநாயகன் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகொண்ட பெருமாள் கோயிலோட கருவறைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய அறை இருக்கிறதாகவும் அந்த அறையில் நிறைய செல்வங்கள் கொட்டி கிடக்கிறதாகவும் சொல்லிட்டு அதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே அந்த கோயிலுக்குள்ளே போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அவங்க அந்த செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சாங்களா, 6 மணிக்கு மேலே கோயிலுக்குள்ளே போனனால இவங்களுக்கு நடந்த விபரீதங்கள் என்ன, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லி ஆகணும். நீங்கள் ட்ரெஷர் ஹண்டிங் அந்த ஒரு மூவி பார்க்குற ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ட்ரெஷர் ஹண்டிங் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரதில்லை. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்ச அந்த டீமுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஸ்டோரி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரி என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதமும் மேக்கிங் பண்ண விதமும் அந்த ஸ்டோரியை ரைட்டிங் பண்ண விதமும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. எல்லாருக்குமே ஈக்குவலான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த கேரக்டரை எழுதின விதம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக உட்காந்து எழுதியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் போகுது. அப்பப்போ சுவாரஸ்யங்கள் இருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் ஃபீலை கொடுத்தாலும் ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் எஃபோர்ட்டாக இல்லாமல் ஒரு நார்மலாக ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த அளவுக்கு இருக்காது. சிபி சத்யராஜே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஹீரோ மாதிரி காட்டியிருப்பாங்களே தவிர அந்த ட்ரெஷர் ஹண்டிங்க்கு வர அந்த ஒரு ஹீரோ மாதிரி இந்த படத்தில் அந்த அளவுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வில்லனிசம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. வில்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் வில்லனை மாதிரி காட்டியிருப்பாங்க. அவரோட மொத்த சீக்வன்ஸை கேட்டிங்கனாலே இந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். அவர் வர சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கடற்கரையில்னு ஃபோனை பேசிகிட்டு இருப்பார், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஸ் பெராடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு 2-3 சீக்வன்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோ கூட்ட அடி வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு டம்மி ஒரு கமர்ஷியல் வில்லன் மாதிரி இருந்துச்சே தவிர வில்லனிசத்துக்குண்டான இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு. யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எழுதின விதம் டெப்தாக இருக்காது, அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பிளே ஆகுது. படம் பெரிய லெவலில் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. ஆனால் படம் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் இல்லாதனால படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அது பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ட்ரெஷர் ஹண்டிங் மூவி அப்படின்றப்ப ஒவ்வொரு சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா அதை எப்படி கொள்ளடிக்க போகிறாங்க, அதை எப்படி வெளியே வர போகிறாங்க, அந்த கோயிலோட டீட்டெயில்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த படத்துலேயும் சில விஷயங்களை காட்டியிருந்தாலும் ஹரிப்படம் பார்க்குற மாதிரி சீன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆனனால படத்தை நம்மளோட எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியலை. ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளையடிக்கிறது எப்படின்ற அந்த ஒரு பிளான் பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தால் ஒரு 15% கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இருக்காது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த திருடுற சீக்வன்ஸ்லாம் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. கிளைமேக்ஸில் அதை கொள்ளையடிக்கும் போதும் சரி அதை ரிவீல் பண்ணும்போதும் சரி படம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகிற மாதிரியே இருந்துச்சு. இதை தவிர படத்தோட ப்ரொடக்ஷன் டீமை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கிறன்றப்ப எந்த அளவுக்கு அதுக்கு செலவாகும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் கொடுத்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா படத்தை நீட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் தரப்பை பொறுத்த வரைக்கும் படம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர ராம் பிரசாத்தோட சினிமோட்டோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஷுவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிச்சாகவும் ரொம்பவே அழகாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அவர் காட்டுற அந்த ஏரியல் ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிபி சத்யராஜ் உள்ளே போகும்போது அந்த கோயிலுக்குள்ளே ஒரு ட்ரோன் மாதிரி யூஸ் பண்ணுவார், அங்கே காட்டுற லோ ஆங்கிள் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர இளையராஜாவோட மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்பில் வர அந்த ஒரு ரொமான்டிக் சாங் மட்டும் ஓகே ஓரளவுக்கு கேட்கலாம் போல இருந்துச்சு. ஆனால் ஒரு 2 கிறிஸ்மஸ் சாங் வரும், அதுவும் பிஜிஎம்மும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா
தெரிவிக்கவே விட்டாரு. ஸோ மியூசிக் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா இளையராஜா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதை தவிர விஎஃப்எக்ஸ் டீமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு நரேட் சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் அப்படியே தெரிக்க விட்டுருப்பாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த கந்தர்வர்கள் அந்த கோயிலுக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த இசைக்கிற மாதிரி. அந்த சீனும் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸில் அப்படியே தெரிக்க விட்டுருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு பாம்பை காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சீக்வன்ஸ்லாம் வரும்னு வைங்களேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பலாக இருந்துச்சு. அந்த நாகத்துக்கு 5 தலை வரும்போதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு 2D பொம்மை படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சோன்னு தோணுச்சு. விஎஃப்எக்ஸ் அந்த ஒரு தரப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. இது தவிர பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது சிபி சத்யராஜா இருக்கட்டும், டான்யா ரவிச்சந்திரனாக இருக்கட்டும், ராதா ரவியாக இருக்கட்டும், ஹரீஷ் பேரடியாக இருக்கட்டும், பகவதி பெருமாள்னு சொல்லிட்டு எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் யாருடைய பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி என்னதான் நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெஷர் ஹண்டிங் மூவியாக இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் சில ஜம்ப் கட்ஸ், அந்த பயமுறுத்துகிற ஜம்ப் கட் சீன் மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு குழந்தைங்களோட போய் தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன மாசாருங்க, கெத்தாருங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க.